Hi friends, in the video we will talk about BSc nursing full details. BSc nursing is nursing oriented course. That's based on BSc nursing is one of the most popular course. That's why India is a practice course. Nalla aspirant in the course we best nursing college. எப்பயுமே யாருக்கா இருந்தாலுமே நம்ம படிக்கிறதுல பெஸ்டா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால நர்ஸ்ங்கும்போது அவங்க அடுத்த ஒரு பேஷண்டோட ஒரு ஹெல்த் கண்டிஷன்ல இன்வால்வ் ஆகறாங்க அப்படினா கண்டிப்பா அதுக்கேத்த மாதிரி ஒரு நல்ல பெஸ்ட் காலேஜா இருக்கணும்ன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நான் எதுக்காக நீங்க BSc நர்சிங் எடுக்கணும் அப்படின்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது பாத்தீங்க அப்படினா நிறைய லாட் ஆஃப் ஜாப் opportunities ஹெல்த் செக்டர்ல இருக்கு. First one and the reason. Second, this is a 4-year course recognized by Indian Nursing Council. This is a secure job. That is government sector. It is a secure job. That's students secure and high paying job. நீங்க ஒரு ஹாஸ்பிடல் இருக்கட்டும் இல்ல வேரியஸ் ஹாஸ்பிடல் போறதா இருக்கட்டும் நமக்கு நல்ல ஒரு பேமெண்ட் நல்லா கிடைக்கும். அதுவும் இல்லாம செக்யூர்ட் பேமென்ட்னு கூட நம்ம இத சொல்லலாம். மத்த செக்டார்ஸ் எடுக்கும்போது இது ரொம்பவே ஒரு வேல்யூவான ஒரு விஷயம். அடுத்து கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அதுவும் ஹையர் ஸ்டடீஸ் MSc அந்த மாதிரி சூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷலைஸா யார் இன்ட்ரஸ்ட் கொடுத்து படிக்கறாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படினா PG program la public health management அப்படின்றது கூட ஒன்னு இருக்கு. சோ அது எல்லாமே நீங்க படிச்சீங்க அப்படினா நீங்க இன்னும் abroad அந்த மாதிரி இடத்துக்கு கூட போய் work பண்றதுக்கான chances நிறையவே இருக்கு. ஹையா உங்களை ஹையர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் பாத்தீங்க அப்படினா நிறையவே இருக்கு. யோசிக்காம choose பண்ணுவாங்க. சோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம BSc எடுக்கணும் நர்சிங் கோர்ஸ் அப்படின்றதுக்கான மெயின் ரீசன். ஏன்னா இதுதான் நம்மளோட டிபெண்டன்ட். இத வச்சு தான் நம்ம அடுத்ததுக்கு போவோம். சரி யாரெல்லாம் நம்ம நர்சிங் கோர்ஸ் படிக்கலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா ஹெல்த் செக்டர் பர்சன் ரொம்பவே இன்ட்ரஸ்ட் இருக்கலாம் கண்டிப்பா. யாரெல்லாம் ஒரு ஹெல்த் செக்டருக்கு போகணும் அப்படினு யோசிக்கறாங்களோ அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பாத். அது மட்டும் இல்லாம ஒரு சொசைட்டிக்கு ஒரு நர்ஸ் ஆவோ இல்ல மிட்வைஃப்ஸ் ஆவோ அசிஸ்டன்ட் ஆவோ இருக்கணும் அப்படினு ஆசைப்படுவாங்க. சில பேர் பேஷனா இருக்கும் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி பேஷன் உள்ளவங்க எல்லாரும் கண்டிப்பா இதை எடுத்து படிக்கலாம். அதுக்கு அப்புறம் ஒரு டாக்டர்கான ஒரு எய்மோட இருந்திருப்பாங்க. மேபி அவங்களுக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு டாக்டர் பேஷண்ட்கான என்ரோல்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் ஆனா அவங்களால இருந்திருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். அது என்னவே வேணாலும் இருக்கலாம். சோ அப்படிப்பட்டவங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சோம் அப்படினா அதுக்கான full satisfaction கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இந்த BSc நர்சிங்கான அட்மிஷன் process பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்தியால பொறுத்த வரைக்கும் both ஸ்கோரா இருக்கட்டும் மெரிட் இது ரெண்டையுமே வச்சு எடுக்கறாங்க. டாப் காலேजेसல அப்ளிகேஷன்ஸ் அதாவது எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஏப்ரல் டு ஜூன்க்குள்ள இன் बिटवीनல ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க எக்ஸ்பெக்டட் அட்மிஷன் அப்பவே கூட நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு filling the application form மட்டும் இல்லாம appearance in entrance examsம் சில collegesல இருக்கும். அது depend upon நம்ம colleges. இப்போ இப்ப நான் சொன்னேலையா மே அந்த மாதிரி இடத்துல usually entrance exam ஆரம்பிச்சிடுவாங்க. சோ அந்த entrance exam வச்சு கூட majority of collegesல நம்ம BSc nursing course choose பண்ணிக்கலாம். சில top BSc nursing exams என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா Jibmar, NEET, BHUT, AUAT இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. சோ அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி நம்ம கரெக்ட்டா ப்ரொசீஜர் படி போனோம்னா நம்ம எய்ம் பண்ண காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ நர்சிங்கோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படினு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு செக்மெண்டா இருக்கு. ஒன்னு BSc ஓட பேசிக் இருக்கணும். ரெண்டாவது BSc ஓட போஸ்ட் பேசிக். அதாவது 10th 12thல நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நான் BSc நர்சிங் தான் பண்ணிருக்கேன் அப்படினா நீங்க தாராளமா MSc எடுத்து படிக்கலாம். மாதிரி BSc பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 8 செக்டார்ஸா அவங்க பிரிச்சிருக்காங்க. அதாவது 8 செமஸ்டர்ஸ் இருக்கும். ஏன்னா 4 இயர்ஸ் அப்படின்றதனால இயர்லி ட்வைஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரும். சோ அதல பாத்தீங்க அப்படினா சிலபஸ் நிறைய இருக்கும். அதாவது இங்கிலீஷ், anatomy, physiology, nutrition, biochemistry, nursing foundation, physiology, கம்ப்யூட்டர் இன்ட்ரோடக்ஷனும் இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் எல்லாமே எதுவுமே இப்போ இந்த காலத்துல பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால கம்ப்யூட்டர் கண்டிப்பா மஸ்டா இருக்கும். ஸோ BSc மெடிக்கல் நர்சிங் சிலபஸ், அப்புறம் சர்ஜிக்கல் சிலபஸ், சைல்டு ஹெல்த் நர்சிங் இருக்கும், சோஷியாலஜி, ஃபார்மகாலஜி, பேத்தாலஜி, ஜெனடிக்ஸ், மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், பயாலஜி, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், இந்த மாதிரி மிட்வைஃப்ரி, ஆப்டிகல் நியூட்ரிஷன், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் இருக்கும், நர்சிங் ரிசர்ச்சர்ஸ் இருக்கும், மேனேஜ்மெண்ட் ஆஃப் நர்சிங் சர்வீஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மென்டல் ஹெல்த் நர்சிங்ஸும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு பாலிசிஸ் இருக்கணும் அப்படின்றதுனால அவங்க வந்து கண்டிப்பாக இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி வர மாதிரி தான். ஒரு நர்ஸ் அப்படிங்கும் போது அவங்களோட ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வந்து செல்ஃபாக வந்து அவங்க வந்து ஒரு தன்னோட வேலையை வந்து தானே முடிவெடுத்து செய்கிறதுக்கான ஒரு டெசிஷன் மேக்கிங் இடத்துல இருக்காங்க, யாரும் இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அபவுட் 2 to 5 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இயர்லிக்கு. ஸோ நிறைய இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு இது பேஷனாவோ இல்லை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின மேலும் தகவல்களோ இல்லை இதில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு உதவி வேணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.